பேங்காரன்ட்ட சொல்லிடாதீங்க, செருப்பை கட்டி அடிப்பான். அவன் கொடுக்க வேண்டாது, அவன் பேங்கார செருப்பால் அடிப்பானே. நான் ஒன்று சவாலாக விட்டு கேட்குறேன், நான் எந்த இடத்திலாவது நன்கொடை வாங்கியிருக்கிறேன்? இந்த தலைவராக எனக்கு கார் வாங்கி கொடுத்திருக்கிறார்கள், சொத்து வாங்கி கொடுத்திருக்கிறார்கள். உன்னால் நிரூபிக்க முடிந்தால் கட்சியை கலைத்து விட்டு அத்தனையிலையும் உன் பேரை நான் எழுதி வச்சுக்கிறேன். பிள்ளைகள் மேல் என் சமூகத்தினுடைய தலைவராக, தேசிய தலைவராக இருக்கிற முத்துராமலிங்க தலைவர் அவனாக சொல்கிறேன். எந்த மைராட்டிக்கா தெரியும் அவடா, நான் நிரூபிக்கட்டு மாடா உங்களை பத்தி. உங்க மேல அழுக்கு வச்சுக்கிட்டு அடுத்தவனை குறை சொல்லாதீங்கடா. அதே போல வந்து இந்த விழாவை வந்து இன்று அனைத்து சமூக விழாவாக என்னுடைய அருமைக்குரிய பங்காளி மருது இருவரின் ஒரே உருவமாக வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய கவிக்குமாரை அழைத்து வந்து சிறப்பு செய்திருக்கிறார்கள். என்னைக்குமே நல்ல மனிதர்கள் நல்ல மனிதர்களுடன் சேருவார்கள். நம்ம காலி கவிக்குமார் வந்து நல்ல சொல்லணும் சொல்லிக்கிட்டே போனா, அவர் என்ன வெட்டியா பந்தா பண்ணிட்டு இருக்காரா, விளம்பரம் பண்றாரு அவரு, அப்படி செஞ்சு அப்படி செஞ்சு சொல்லிக்கிட்டு இருக்காரா? நீங்க ஏன்டா பேஸ்புக்ல மட்டும் யூடியூப்ல மட்டும் தான்டா பேசுறீங்க, களத்துல நிக்கிற அவரை மாதிரி ஆளுகளை பாருங்கடா. இவருடைய அண்ணன் சுமந்த் அவரை எடுத்துக்கொள்ளுங்கள். டேய், அவர் எனக்கு தெரிஞ்சு வீட்டுக்கு போய் நான் பார்த்ததே கிடையாது. அவர் காலையில வந்த உடனே ஆரம்பிக்கிறாங்க பஞ்சாயத்து, மதுரைக்குள்ள உள்ள அத்தனை பஞ்சாயத்துக்கும், இன்னும் சொல்ல போனால் அத்தனை நம்ம சமூகத்தில் இருக்க தலைவர்களுக்கும் மிக வேண்டப்பட்டவர். அவருடைய பஞ்சாயத்து கூட இவர் தான் போக வேண்டியிருக்கு. அந்த அளவுக்கு ஒரு சிறந்த மனிதர், யாரையும் விட்டு கொடுக்காதவர். அதே போல நம்ம தம்பிமார்களை எடுத்துக்கொள்ளுங்கள். எவ்வளவு அழகா ஒரு நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்க, அந்த நிகழ்ச்சி வந்து மென்மேலும் வளர வேண்டும். இந்த தம்பிமார்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு இந்த இடத்துல ஒரு அழகான பதிவை மேற்கொள்ள வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நம்ம முக்கியமான ஆளை சொல்ல மறந்துட்டேன், அவர் பேரை வந்து நம்ம வந்து சொல்ல வேண்டியது கிடையாது, சொல்ல வேண்டாமா, சொல்ல வேண்டியது கிடையாது. இருந்தாலும் எனக்கு தெரிந்து அவரை நிறைய பேர் திட்டிருக்கான், ஆனா அவருடைய வரலாறு, அந்த ரத்த வரலாறு வந்து யாருக்குமே தெரியாது. சமூகம் சமூகம் என்று சொல்லி இன்னைக்கு அவரெல்லாம் நினைச்சு அதை ஒழிச்சு வச்சு பதுக்க வச்சிருந்தா இன்னைக்கு பெரிய பணக்காரனா இருப்பாரு. என்ன கஷ்டம் இருந்தாலும் பணத்தை எடுத்து போட்டு செலவு பண்ணி செலவு பண்ணி இன்னைக்கு அவர் செலவு பண்ணிட்டு தாங்க இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு பல லட்சங்களை இந்த சமூகத்திற்காக செலவு செய்தவர். அப்படி செலவு செய்தவனெல்லாம் இங்க சிம்பிளா என்ன சொல்லிடுவா தெரியுமா, துரோகி, பணம் வாங்கிட்டாரு காட்டி கொடுத்துட்டாரு. ஆனா எப்படா காட்டி கொடுத்தாரு, எப்ப பணம் வாங்கினாரு, எதுல துரோகின்னு கேட்டா விளக்க வராது. ஏன்னா ஒருத்தர் ஃபார்வர்ட் பண்ணானே, அவன்கிட்ட கேட்டா அவனுக்கு இன்னொருத்தர் ஃபார்வர்ட் பண்ணாங்க. ஏ என்னடா, ஏதாவது ப்ரூஃப் இருந்தா கொடுங்கன்னா கொடுக்க மாட்டான். அப்படித்தான் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அன்பு தம்பிமார்கள் இந்த இடத்திலே செய்த அந்த ரத்த தானம் உண்மையிலே என்னை நெகிழ்ச்சியடைய செய்திருக்கிறது. நாங்கள்லாம் ஓடி ஓடி மன உளைச்சலுக்கு ஆளாகி பல நோய்வாய்ப்பட்டு அழிந்து கொண்டிருக்கிறோம். இல்லைன்னா எங்கிட்டலாம் கொட கொடமா ரத்தத்தை கொடுக்க நாங்கள் ரெடியா இருக்கோம். ஆனா யாரோ ஒரு பேஷண்ட்டுக்கு தான் எங்களால் கொடுக்க முடியல. எங்களுடைய தம்பிமார்களுக்கு வேண்டி என்றால் எங்களுடைய ஒட்டுமொத்த ரத்தத்தை இந்த இடத்துல கொடுப்பாங்களே. அருமையாக பதிவு செய்து கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.